ஒரு சின்ன ஊருங்காத்தா, உங்கள் ஊர் ஆரம்பத்தில் சொன்னல போறாமையாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இப்படி கலையரங்கு எங்கள் ஊரில் இல்லை, இப்படி கோயில்லாம் இல்லை. அந்த முனியா கோயில் தான் உடம்புறந்தான் படுக்க, பகல்லையே யாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் ஏழு வீடு தான், அந்த ஏழு வீட்டில் இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். அன்றைக்கி ஒரு செம்பரியன் குட்டி வந்து திண்ணையில் படுத்ததுக்கு ஒருத்தன் திண்ணை இருந்தால் தாண்டா அவன் குட்டி படுக்கணும்னு திண்ணையவே அடிச்சிட்டேன். நல்ல மனுஷன். ஒரு கிளை வீட்டில் திருடி இருக்காங்க, திருடே வந்து நைட்டு எடுத்து விட்டுக்காரே, ஒன்றும் போலீஸுக்கு ஃபோன் அடிக்கணும் இல்லைன்னா ஓடி போய் அருவாக்கம் எடுத்துகிட்டு போய் வெட்டணும். என்ன பண்ணியிருக்கான் கேளு, அந்த கிளைக்கு இவனுக்கு பிடிக்காது. திருடன் போய் டம்முன்னு விழுந்திருக்கேன் கடங்களை, இவன் லைட் அடித்து காட்டியிருக்கேன் எடுத்து விட்டுக்காரேன். பார்த்துரு பாதம் தான் இருக்குப்பா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். அட தென்பாண்டி கே ராமநாடு அந்த பா, அந்த ராமநாடு அந்த பேக்கரம்பு ஏ கண்டடத்த என் தங்க மகே ஏ அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலா. அக்கினி சிறகடிச்சு அட்டலையே உடைத்து காட்டி ஐயா தல்லாலே தாளாலே. வெறும் பாசமிக்கு நம்மள்கள அட தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேய்கரும்பு ஏ கண்டெடுத்த என் தங்க மகே அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். அப்படி இருந்தார் தாய் போலே வந்தவரா கள்ளிவளம் தந்தார் ஐயா கிழக்கல கனவு காண சொன்னார் ஐயா. அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேய்கரும்பு ஏ கண்டெடுத்த என் தங்க மகன் ஏ அப்துல் கலாம். மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்த்து வீணார். மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்த்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. அட சென்பாட்டு ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அந்த பேய்கரம்பு ஏ கண்டனத்த என் தங்க மகன் அப்துல் கலாம். அந்த மிச்சரை போட நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, அது விசிலி மருது. ஒரு தடவை செட் பண்ணி வைங்க அந்த மிருதங்க மைக்கை கொஞ்சம் பாருங்க. ஆமாம் வாங்க பிரதர். மஞ்சூர் சமத்துவ இளைஞர் மன்ற சார்பாக ரூபாய் 1501 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வழங்கிய அந்த நல்ல இதயத்தை முன்னாள் இராணுவ வீரர் சரவணன் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களெல்லாம் நாங்கள் வணங்கக்கூடிய 18-ஆம் படி கருப்பு ஊரில் காத்துக்கிட்டு இருக்கார். எங்களை எல்லாம் எல்லையில் காக்கக்கூடிய உங்களை போன்ற இராணுவ வீரர்கள்லாம் எங்களுக்கு ஒரு கருப்பு சாமி. நன்றி நன்றி. கைதட்டலாம். ருக்குமணி சண்முகம் பால் பண்ணை 100 ரூபா பால் பண்ண வச்சுக்கிட்டு 100 ரூபா தரைய. நன்றி நன்றி நன்றி. பருப்பு ஒன்றும் வேகலை மஞ்சூரில். உள்ளே வாங்கம்மா. மருதம் பண்ணியிருக்கேன் ஒரு அரை விடுங்களேன். 100 ரூபா உங்களிடம் பேசி கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது.
குருநாதருடைய வாயிலை விழுந்தவன் எவனும் முன்னேற முடியாது. எங்கள் வாத்தியார் அப்படி ஒரு நல்ல மனசோடு எனக்கு நாடக பாடங்கள் எழுதி கொடுத்தார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணியையா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற வழியிலே வலதுரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊருங்காத்தா, உங்கள் ஊர் ஆரம்பத்தில் சொன்னல போறாமையாக இருக்கணும், ஏன் தெரியுமா? இப்படி கலையரங்க எங்கள் ஊரில் இல்லை, இப்படி கோயில்லாம் இல்லை, அந்த முனியா கோயில் தான் உடம்பரந்தான் படுக்க, பகல்லையே யாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் ஏழு வீடு தான், அந்த ஏழு வீட்டில் இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். அன்றைக்கி ஒரு செம்பரியன் குட்டி வந்து திண்ணையில் படுத்ததுக்கு ஒருத்தன் திண்ணை இருந்தால் தாண்டா அவன் குட்டி படுக்கணும்னு திண்ணையவே அடிச்சிட்டேன். நல்ல மனுஷன். ஒரு கிளை வீட்டில் திருடி இருக்காங்க, திருடே வந்து நைட்டு எடுத்து விட்டுக்காரே ஒன்றும் போலீஸுக்கு ஃபோன் அடிக்கணும், இல்லைன்னா ஓடி போய் அருவாக்கம் படுத்துட்டு போய் வெட்டணும். என்ன பண்ணியிருக்கான் கேளு, அந்த கிளவிக்கு இவனுக்கு பிடிக்காது, திருடன் போய் டம்முன்னு விழுந்திருக்கேன் கிடங்கில், இவன் லைட் அடித்து காட்டியிருக்கேன் எடுத்துக்கிட்டுக்காரன் பார்த்துரு, பாதம் தான் இருக்குப்பா, அப்படியே போங்க. ஆ, அங்கே திருடன் கேட்டிருக்கேன், அண்ணே ஒன்றும் இல்லை, அந்த 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 பானையை தூக்கி போட்டு உட அதில் வச்சுருப்பா அந்த முண்டை, அம்புட்டி எடுத்துகிட்டு கரவோரம் வரைக்கும் அடிச்சிருந்திருக்கேன். அப்போ எப்படி ஊருங்க எங்கள் ஊர்? அந்த ஏழு வீட்டிலேயே நான் ஒரு ஆளாக பிறந்தாலும் இன்றைக்கி அகில உலகத்துக்கெல்லாம் தெரிய வைத்தது இந்த நாடகக்கலை. பசியினோட அருமை, பாசத்தோட அருமை, உண்மையிலே பெத்த தாய் தகப்பேருக்கு வரைக்கும் நமக்கு தெரியாதுங்கய்யா. ஒரு வீட்டில் ஒரு தாய் இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு அறுசுவை உணவு போயிடும், அங்கே தந்தை இல்லை என்றால் கல்வி போயிடும். உலகத்தில் என்னைய பொறுத்தளவு பசி பாசம், தன்னுடைய மகன் கொலையே தெரியாமல் செய்திருந்தாலும் ஹைகோர்ட்டு நீதிபதிகிட்ட போய் எத்தனை பேர் காசை வாங்கிக்கிட்டு பொய்ய சொன்னாலும் என் மகன் செஞ்சிருக்க மாட்டாங்கய்யா, என் பிள்ளை அப்படியாப்பட்ட ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தம தாயை தவிர உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த மண்ணில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சுழி அருகாமல் நொச்சிவுகுளம் கிராமந்தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர். எங்கள் ஆத்தா படிக்கலை, நான் இவ்வளோ தூரத்துக்கு நகைச்சுவை பேசுறது வந்து எங்கேயும் போய் பாடம் எடுத்து படிச்சுட்டா வந்தேன். எங்கள் அம்மா பேசுனா எல்லா பொம்பளையாலும் சரிப்பா கலை எடுக்கும் போதெல்லாம். எங்கள் அம்மாவோடைய அறிவு தான் என்னை எந்தளவு கொண்டு வந்திருக்கு. எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே ஒரு ஆதரவற்றங்க இல்லம் கட்டியிருக்கேன். அங்கே ஏதோ மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, சின்ன குழந்தையெல்லாம் இருக்குங்க. உங்கள் பகுதியில் யாரேனும் பார்க்க முடியாமல், ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாருமே உறவுகள் தான், அப்படி யாரேனும் உங்கள் பகுதியில் இருந்தால் அவங்கள கைவிட்டுறாதீங்க, என்னிடம் அழைத்து வாருங்கள். நானும் இந்த நாடக கலையும் இருக்கு வரை அவர்களை வாழ வைப்போம். எம்கேஆர் அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், திரைப்பட நடிகர், எல்லாரும் சொல்லுவீங்க பட நடிகர்ன்றாங்க, எந்த படத்தில் வந்தேன், தமிழ் குடிமகன் ஒரு படத்தில் நடித்தேன் சேரன் சாரோட, அவர் படம் எடுக்கலை, பாம்பு தான் படம் எடுத்துச்சு ஒன்றுக்கு இருக்க போகும்போது. இரு சேரன் சார் ஹீரோ எஸ்ஐ கார்வன் தான் டைரக்டர் அண்ணே, அந்த படத்தில் நடித்தேன், ஜிகர்தண்ட டபுள் எக்ஸ் நடித்தேன். இப்போ நான் ஷூட்டிங்கெல்லாம் இப்போ கூப்பிட்டாங்க, நான் போகிறதில்ல, ஏன்னா மெட்ராஸ்காரங்க சாப்பாடு சப்பலை பண்ணுறேன், அவன் பேசுகிறதே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, என்னைய நோண்டேன், நோ நோ எம்கேரண்ணா கோயம்பு ஊத்தவா கோயம்புண்டேன், நம்மளை கிளம்ப சொல்கிறேன் போல சோறு இல்லைன்ட்டு நினச்சேன், குழம்பு குத்தேன் கோயம்புன்றேன், டேரக்டர் எங்கே இருக்கான்னு கேட்டேன், இதான் லெஃப்டில் போய் உங்கள் அத்தா சைட்டில் போ அப்படின்னேன், இது எதுக்கு நான் கோத்தங்க மாட்டேன்னு கட்டை எடுக்க தெரிஞ்சு. சினிமா அங்கே இருப்பவர்கள் நடித்து கொள்வார்கள், அவர்கள் சம்பாதித்து கொள்வார்கள், எப்படி வேணால் போட்டோம். உலகத்திலேயே சினிமாவில் நடித்து திரையில் பார்த்து கைதட்டுறதோட உங்களை அத்தனை பேர் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு வெயிட் சோறு ஓடுவியே தண்ணி கொடுப்பீங்க, இந்த பாம்பர மக்களை சிரிக்க வச்சு இந்த மக்களை வாழ வச்சு ஏதோ என்னையால் முடிஞ்ச ஏழை மக்களை உதவி செஞ்சுட்டு இந்த உயிர் பிரிந்தாலும் இதுவே சிறந்தது. கடைசி வரைக்கும் நாடக கலையில் தான் இருப்பேன். அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். மணி 12 மணி ஆச்சு, இத்துடன் உரையை முடிக்கிறேன். தான்சுக்காரிக்கு இருக்கு முண்ட வெளிய வாடி, இளைஞர்கள் காத்திருக்கிறது உனக்கு தாண்டி, அடி வாடி வாடி
வாடி பாவடைய கட்டிட்டு ஆடி டான்ஸுக்காரக்கு முண்ட வெளிய வாடி இளைஞர்கள் காத்திருக்கிறது உனக்கு தாண்டி நடக்கலடி மஞ்சூர் கிராமத்தில் உள்ள மேடதானடி அடி வாடி 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 சீக்கிர வாடி சீக்கிர வாடி வீடியோ கால பேசிட்டு ஆடி புருஷங்கிட்ட டான்ஸ் காலக்கு வெளியே வாடி